Hello friends, நான் உங்கள் முனி ஆடியோஸ் தர்மபுரி டிடி நல்லம்பள்ளி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு 2 சேனல் ஆம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ப் எதுக்காக ரெடி பண்ணியிருக்கிறோம், என்னென்ன யூஸ் இருக்குது, இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எப்படி என்னன்றது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இந்த ஆம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஸ்கூலுக்காக தான் செஞ்சுருக்கு. ஒரு 10th வரைக்கும் இருக்கிற ஸ்கூலு, ப்ரேயர் நடத்துறதுக்கு ப்ளஸ்ஸு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிக்காக ஒரு 2 10 இன்ச்சு அல்லது 12 இன்ச்சு லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆம்பு ப்ளஸ் பாக்ஸு ரெண்டுமே செட்டோட தான் கேட்டிருக்காங்க. நாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு ஸ்பீக்கர் தான் 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி கொடுக்க போகிறோம். இன்னும் அது பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு, இன்னும் அது நம்ம கைக்கு வரல. ஸ்பீக்கர் எல்லாமே ரெடியாக இருக்குது, ஆம்போட ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மைக் வால்யூம் கண்ட்ரோல். இது மெயின் வால்யூம் கண்ட்ரோலுக்கான பேஸு ட்ரிபிள். இது வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்கும் இது பேஸ்ட் ஃபுல்லாக ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது இண்டிகேஷனுக்காக இங்கே ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ்பி ப்ளஸ் பின்னாடி ஆக்ஸு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஆர்சி பின்னுக்கு அது இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கு செலக்டட் சுவிட்ச் இது. இது வந்து பார்த்திங்கன்னா மைக் பின்னு. இது வந்து மைக் ஆன் ஆஃப்காக இந்த டேக்கிள் சுவிட்சு கொடுத்துருக்கு. மைக் வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் மைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதிலேயே வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் ஃபுல்லாக கிளியராக செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், செட் ஆன் பண்ணி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பென்ட்ரைவ் போர்டு இருக்குது. இதில் ப்ளூடூத் ஆப்ஷனு, ரெகுலராக நார்மலாக எல்லா போர்ட்லேயும் ஒரு ஆப்ஷன் எல்லாமே வந்துடும். ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, மெமரி கார்டு, இதுலேயும் ஒரு ஆக்ஸ் இன்புட் இருக்கும், எஃப்எம் வந்துடும், எல்லா ஆப்ஷனும் இதுலேயே இருக்கும். பேக் வியூ பார்க்கலாம். பேக்லன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6A ஆர்சி சாக்கெட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கு. கூலருக்காக ஒரு ஃபேனு ப்ளஸ் ஸ்பீக்கர் சாக்கெட்டு, 2 ஸ்பீக்கர் மட்டும் கொடுத்துக்கலாம். மெயின்ஸ் கார்டு நல்லா ஹெவியாகவே இருக்குது, ஹோல்டர் போட்டு போட்டிருக்கு. நல்ல ஹெவியான மெயின்ஸ் கார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், குவாலிட்டியாகவே இருக்கும் மெயின்ஸ் கார்டு ஒயர் எல்லாமே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கில். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர். இதில் நாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பவர் செக்ஷனுக்காக 24024 8 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்யூர் காப்பர், காப்பர் வைண்டிங் தான், அருமையாக இருக்குது டிரான்ஸ்ஃபார்மரு. நீங்கள் எவ்வளோ நேரம் ரன் பண்ணாலும் சரி, அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டே ஆகலை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இப்போ தான் இது ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் சூலூர் மேசி ஆடியோஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அருமையாகவே இருக்குது டிரான்ஸ்ஃபார்மரு, குறையே சொல்ல முடியாது டிரான்ஸ்ஃபார்மரு, அந்தளவுக்கு நல்ல தரமாக இருக்குது. நானும் இதில் ஒரு 10 பாட்டுக்கு பக்கம் அப்படி கண்டினியூவாக பாட வச்சேன், எந்த ஒரு ஹீட் இஷ்யூவுமே இல்லை. இதுக்கு இந்த பவர் செக்ஷனில் என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, 24024க்காக வந்து 5000 MFT 50 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டயோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கு, 3510. இந்த பிசிபிலே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி போட்டு ரெகுலேட்டருக்கு ப்ளஸ் ஃபேனுக்கு எல்லாத்துக்கும் இதிலிருந்தே லைன் எடுத்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டுன்னு எடுத்துக்கிங்கன்னா, இதுவும் மேசி ஆடியோஸோட பவர் ஆம்ப் போர்டு தான். ரொம்ப அருமையாகவே இருக்குது, 4-bit ஸ்டீடியோ போர்டு. இது 10 இன்ச்சு நல்லா தாராளமாகவே இதில் லோட் பண்ணலாம், நல்லா அருமையான ரிசல்ட் கிடைக்கும்.
அருமையான ரிசல்ட்டாக இருக்குது. அதாவது நான் 8 இன்ச் தான் போட்டு செக் பண்ணியிருக்கேன், ரொம்பவே அருமையாக இருக்குது. தெளிவான சவுண்ட் எஃபெக்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பேஸ்டபிள் போர்டு தான். பேஸ்டபிள் போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. இதுலேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது கண்ட்ரோலு. இதுலேயும் நம்ம வேணுன்ற மாதிரி டியூன் பண்ணி வச்சுக்கலாம். வால்யூம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ப்ரீசெட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைக் போர்டு, இது மைக்குக்காக போட்டிருக்கு. மைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தரமான அவுட்புட்டாகவே இருக்குது. சும்மா நார்மலாக இல்லாமல் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஆம்பில் இந்த ஆம்போட குவாலிட்டி என்னவோ அந்த அளவுக்கு அப்படியே மைக் அவுட்புட்டாகவும் வரும். அந்தளவுக்கு தரமாக இருக்குது. கூலருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் வச்சுருக்கு, ஹீட் வெளியே போகிற மாதிரி. அதிகபட்சம் ஹீட் இஷ்யூ வந்து எதுவுமே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு ரொம்ப நேரம் கண்டினியூவாக இருக்கும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வெளியே போகிற மாதிரி வச்சுருக்கு ஃபேனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் உள்ள இன்டீரியர். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே இந்த மைக்குக்கு யூஸ் பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எல்கானோட கொஞ்சம் நல்ல பிராண்டடான சாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, தரமாக. இந்த ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாகர்குடல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கு. ரொம்ப அருமையாகவே இருக்குது ரிசல்ட்டும் கூட. உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஆடியோவும் சரி மைக்கும் சரி. இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் வால்யூம் இது, அதுக்கான பேஸ் ட்ரிபிள் இது. பேஸ் எஃபெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பஞ்சிங், ரொம்ப அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் ரொம்ப அதிகமான ஒன்றும் பிராண்டட் ஸ்பீக்கர்லாம் எதுவும் போட கிடையாது. நார்மல் ஸ்பீக்கர் தான், மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு 400-500 ரேஞ்சில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 8 இன்ச்சு, ரொம்ப அட்டகாசமாகவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மைக்கோட வால்யூம் உங்களுக்கு செக் பண்ணி காட்டணும் பாருங்கள். ஹலோ 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 செக் ஹலோ மைக் டெஸ்ட் ஹலோ 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 செக் ஹலோ மைக் டெஸ்ட். மைக்கோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு பிராண்ட் ஆம்பில் நம்ம எப்படி கேட்போமோ அந்த அளவுக்கு தெளிவாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பொய்லாம் சொல்லலை, சும்மா சொல்லணுன்றதுக்காகவும் இல்லை, அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது வாய்ஸு. ஹலோ 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 செக் ஹலோ மைக் டெஸ்ட் ஹலோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கோ வாய்ஸ்லாம் எதுவும் வராது, நார்மலாக மைக்கில் பேசிக்கலாம் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இதுதான் இதனோட ஃபுல் வியூஸு. யாருக்காச்சும் இந்த மாதிரி ஆம்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கால் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.